லேபர், தொழிலாளி. ஒரு கூலி தொழிலாளர்களின் வீடு அமைப்பு எப்படி இருக்குமோ அதே மாதிரி ட்ரெய்லரில் இயற்கையா, கொஞ்சம் கூட செயற்கை. லைட்டிங் எல்லாம் கூட டல் லைட்டிங், பெயிண்ட் இல்லை, வெள்ளை அடிக்கலை. இல்லை, நான் பார்த்தது அந்த அந்த அம்மா என்ன நேச்சுரா செலக்ட் பண்ணிருக்கீங்க சார், ஆர்டிஸ்ட என்ன நேச்சுரா, சில்க் சுந்தரியை கூட போட்டிருக்கலாம் ஹீரோயினியா. ஆனா இந்த சகோதரியை போட்டு என்ன அழகாக அந்த புருஷங்கிட்ட கடிஞ்சிக்கிற, நீ தானே அது நல்ல கடிஞ்சிக்கோ. இது கல்யாணம் தானே, கடிஞ்சிக்காத. இயற்கையா, இயற்கையா இருந்தது அந்த குழந்தையை அழவிட்டு. ஏன்னா இது ஒவ்வொரு குடும்பத்திலும் நடக்கு சார். புருஷன் காலையில வேலைக்கு போறான், வாங்கின கூலி வாங்கின உடனே முன்னெல்லாம் குடும்பத்துல தாய்மார்கிட்ட கொடுப்பாங்க. என் தாய் குலங்கள் தெய்வங்கள், இவ்வளோ அக்கிரமங்கள் இந்த நாட்டில் நடந்தாலும் என் தாய் குலங்கள் தான் இந்த குடும்பத்து குத்து வழக்காக இருந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தமிழ் பண்பாடும் தமிழ் குடும்பங்களும் வீட்டில் விளக்கேற்றி வைத்து ஒளி வீசுவதற்கும் குழந்தைகள் படிப்பதற்கும் தாய்மார்கள் தான் காரணம். 40-50% ஆண்கள் தண்டச்சோறுகள், குடியார பயல்கள், கெடுத்து நாடு குட்டிச்சவராகிவிட்டது, நாடு குட்டிச்சவராகிவிட்டது. நான் உங்களை கேட்கிறேன், நான் இப்போ மு க ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் வந்திருக்காரு, ஓரளவுக்கு நல்லா திங்க் பண்ணி பண்ணுறாரு, நிதானமாக பண்ணுறாரு, இருக்கட்டும், பேசுறத குறைச்சிட்டாரு, செயல்பாடு அதிகமாக இருக்கு, நல்லா பண்ணிட்டுருக்கார். இந்த இந்த குறை இது வரைக்கும் காணலை ஆச்சுங்களா. அதனால் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ஆனால் முன்னால் எலெக்ஷனில் அவங்க அப்பா டாக்டர் கலைஞர் இருக்கும்போது முதலில் மது கடைகளை மூடுவோம், தேர்தல் அறிக்கையில் மது கடைகளை மூடுவோம். நாங்கள் நம்ம குடியார அண்ணங்க இருக்காங்களே நாட்டில், அவன் டிசைட் பண்ணிட்டான், இவன் கூடிய இவர் மூடிட்டாருன்னா இந்த கை கால் அடுங்கமே, அது நம்ம என்ன பண்ணுறது. அப்போ அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, படிப்படியாக மூடுவோன்றாங்க, தேர்தல் இருக்கு சொல்கிறாங்க. உடனே மூடுவது கை கால்கள் ஆட்டத்தை நிறுத்துமா, படிப்படியாக நிறுத்துவது கை கால் ஆட்டத்தை நிறுத்துமான்னு திங்க் பண்ணான் சார் அவன். குடியார பயலுக்கு அவ்வளோ அறிவு இருக்குது. அவங்கெல்லாம் சேர்ந்தா இந்த 4% ஓட்டில் தோக்கடிச்சாங்க அன்னைக்கு கலைஞரை. அடுத்து அது போச்சு, இப்போ தொடர்ந்துன்னு வச்சுக்க. அந்த மது, எனக்கு ஸ்டாலின் அவர்களை வேண்டுவதெல்லாம், பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் தாய்மார்கள் தாய் இழந்து விட்டார்கள். ஒரு வீட்டில் கூட நீங்க கொத்தனார் வேலை செய்கிறாங்க போய் பாருங்களேன், நீங்க பார்த்துருப்பீங்க. தாய்மார்கள் இந்த தால் இல்லை சார், மஞ்சள் கயிறு, அது கருப்பு கயிறா இருக்குங்க, மஞ்சள் நிறம் இருக்காதுங்கல்ல, கருப்பு அந்த வியர்வு அழுக்கு பட்டு பட்டு தாலி, அதை ஒன்று இருக்கிற மஞ்சள் துண்டு இருக்குங்க, ஒரு கால் சவர இது கூட இருக்காதுங்க. இருந்தால் அதை கழிட்டு கம்யூனிட்டி போய் வாங்கி போய் வச்சு குடிக்கிறான். இந்த கால் சவர நகை தொங்கிட்டு இருந்தால் அதை கூட அறுத்து கொண்டு போய் குடிக்கிறான். பாவி குழந்தைங்க, ரெண்டு குழந்தைங்க கதறதே, சாப்பாடு இல்லையே, கவலையே இல்லை. அதனால் இந்த குடியை இந்த நாட்டை கெடுத்து கொண்டிருக்கிறது என் இளைஞர்கள், 16-18 வயசு இளைஞர்கள்லாம் குடிக்கிறான். என் தாய்மார்கள் கருவில் கதறுகிறார்கள், எங்கள் வயிற்றில் தாங்கின குழந்தாச்சே பழா போயிட்டானே என்ன கதறுகிறார்களே என் தாய்மார்கள். பெண்கள், கல்லூரியிலே படிக்கிற பெண்கள் அவர்களும் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க பாருங்க, சாஃப்ட்வேர் கம்பெனியில் மாடர்ன் லைஃப், 1,00,000 ரூபாய், 70,00,000 சம்பளம். சாட்டர்டே ஆனால் இது ஒரு பார்ட்டியாக அந்த கம்பெனிக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க. அந்த கும்கி டான்ஸு, சல்கி டான்ஸு, பில்கி டான்ஸு, கண்ட டான்ஸ் ஆடிட்டு தான் வீட்டுக்கு வர்றாங்க. இவ்வளோ நாகரிகம், கலாச்சாரம், பண்பாடு சீர்கட்டு விட்டது. அது இப்போ இல்லை, இந்த 6 மாதத்தில் இல்லை, அது ரொம்ப காலமாகவே கெட்டு போச்சு. அதனால் எனக்கு அந்த ஒரு சீன், சத்யபதி
உங்களை கைகூப்பி வணங்குறேன். அப்புறம் நிறைய பரிசல் விருதுகள் அவார்ட்ஸ் நிறைய வாங்கியிருக்கு. இயற்கையா இருக்குங்க, அதுதாங்க எனக்கு, அதுல செயற்கையே சேர்க்கலைங்க. இப்போ நம்ம அசுரன் ஏதாவது ஒரு செயற்கை சீன் இருக்கா? குரூப் டான்ஸ் இயற்கையில தேவையில்லாம இருக்கா? ஒரு காதல் காட்சி இருக்கா? நகைச்சுவை இருக்கா? அதே போல இப்போ சூர்யா நடிச்ச படம் ஜெய் பீம், 1000 பிரச்சனை வரட்டும், அது அவங்க பிரச்சனை. இல்லாதையும் சொல்லி வம்பு பண்றது, இருப்பதை எடுத்து விட்டார்கள். மனசு வருத்தான் எடுத்துட்டாங்க, இல்லாததுக்காக வம்பு பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் அது அவங்க இஷ்டம். நம்ம இப்போ இந்த மேடையை நான் பயன்படுத்த விரும்பல. அதுல ஏற்க ஏதாவது ஒரு மசாலா சிரிப்பு காமெடி ஏதாவது இருக்கா? மக்கள் பார்த்தாங்களே, மக்கள் பார்த்து ரசிச்சாங்களே, இல்லை? அதே மாதிரி நிறைய அருவின்னு ஒரு படம், அறம்னு ஒரு படம், எந்த விரசமும் கிடையாதுங்க, பண்பாட்டு சிதைவு எதுவுமே கிடையாதுங்க. ஒரு பிரச்சனை எடுத்துட்டான், அதில் வாதிட்டான். ஆக இப்படிப்பட்ட படங்களை மக்கள் பார்க்க தயாராக இருக்கிறார்கள். எனக்கு என் சத்ரபதி சொல்றது என்னன்னா, ஒரு ஒரு வாரத்துக்கு இதை விளம்பரப்படுத்துறதுக்கு கொஞ்சம் தயாராகிடுங்க. அவர் சொன்னார், நானே சொந்தமாக ரிலீஸ் பண்ணுறேன்னார். இப்படிப்பட்ட எடுக்கிறவங்கெல்லாம் எவனும் வாங்க மாட்டான். பெரிய படம் வாங்கி கோடிக்கணக்காக இழப்பான். இந்த பெரிய நடிகனை நம்பி கோடிக்கணக்காக போட்டுட்டு பொத்தத்தை இழந்துட்டா அப்புறம் அவன் வீட்டு வாசலில் நிற்பான், நான் உன்னால் தான் இழந்துட்டேன், துட்டு கொடு துட்டு கொடு துட்டு கொடுன்னு. அதெல்லாம் கேவலம், நீ நம்பி போனல்ல, அது பெரிய படம் உனக்கு வாரி கொட்டுன்னு தானே போனேன். அது ஃபெயில் ஆயிடுச்சு, போ அதோட போ, திருப்பி அவன் பிச்சை எடுக்கிற. அதை விட இந்த மாதிரி படம் ஒரு 20 படம் வாங்க, அந்த பணத்துல 15 படம் உன்னை காப்பாத்தோம், 15 படம் உன்னை காப்பாத்தோம். அது சின்ன லாஸ் தான் கிடைக்கும், மத்ததுல கூட சின்ன லாஸ் தான் வரும், பெரிய லாஸ் எல்லாம் வராது. அப்புறம் இவருடைய மனைவி என் தம்பி பாராட்டினான் திருமலை, அந்த அம்மாவுடைய ஒத்துழைப்பு இவர் வெற்றிக்கு பெரிய காரணம் என்றார். ஒரு பெண்ணுக்கு பின்னால், ஒரு ஆணுக்கு பின்னால் வெற்றி பெண் தான் இருக்கிறாள். உண்மை அது, வெறும் புகழ்ச்சி இல்லை. ஒருத்தர் ஒரு கதை எழுதினாருங்க, ஒரு 15 நாள் உட்கார்ந்து ஒரு நல்ல அற்புதமான கதை எழுதினாரு. அது விருதுக்கு அனுப்பினாரு, விருது வந்து கிடைச்சிச்சு, அந்த கதைக்கு விருது கிடைச்சிச்சு. அதுக்கு ஒரு 10 லட்சம் ரூபா பரிசு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து மனைவி கிட்ட சொல்கிறார், உன்னால் தாண்டி இது கிடைச்சிது எனக்குன்னு. யோ என்னையா சொல்கிற, நான் தான் ஊர்லேயே இல்லை, 15 நாள் ஊருக்கு அனுப்பி வச்சிட்டேன்னா, நீ தனியாக உட்காந்துல எழுதுனேன், எனக்கு எப்படி நான் போட்டேன். இல்லடி, நீ ஊரில் இருந்ததால் தான் என்னை ஒழுங்காக எழுத முடிஞ்சுது. நீ இங்கே இருந்தேன்னு வச்சுக்க, ஏயா என்ன பண்ணின்னு கிடக்குறாங்க, குழந்த குளிக்க ஒன்றுக்கு போயிடுச்சு பாரு, தொடச்சு விடு, அது அங்கே பாரு இங்கே பாரு, அப்புறம் காய்கறி வாங்கினோன்னு சொல்லியிருப்ப. நீ ஊருக்கு அதனால தான் அனுப்பி வச்சேன், அதனால தான் என் பரிசு கிடைச்சிது, நல்லா எழுதுன பரிசு கிடைச்சிது, அதில் நீ பாதியை வச்சுக்கோ அப்படின்னாக்க வாங்கி கொடுத்தாங்கண்ணா. அந்த மாதிரி புருஷன் ரொம்ப தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் சில பரிசுகள் கிடைக்கும், எல்லாரும் கொடுப்பான் தெரியும். ஆனால் இப்போ பரிசெல்லாம் வாங்கி கொடுக்குறலம்மா, அது அங்கே கவர்மெண்ட் கடைக்கு போயிடுறாங்க. அதான் ஒருத்தன் குடிக்காரன், தள்ளாடிக்கிட்டே வந்தான், ஓவராக குடிச்சிட்டு தள்ளாடிக்கிட்டே வந்தான். அவன் நண்பன், டே பாவி நல்லா இருந்தியடா, இப்படி தள்ளாடி தள்ளாடி நடக்கிறியடா, டே குடிச்சிட்டுன்னா, டாய் நீ கவனுரு நீ தோர்ன்னு சொல்லிக்கிற வேலை வச்சுக்கிட்டேன்னா, நான் குடிக்கலன்னு வச்சுக்கோ, குடிச்சிட்டு தள்ளான்னு வச்சுக்கோ, என் கவர்மெண்ட் தள்ளாடிடும். நான் சம்பாதிச்சு காலேருந்து ஒழிச்சு சம்பாதிச்சு குச்சி தள்ளாடுறதால் தான் என் கவர்மெண்ட்டை ஸ்டடியாக நிறுத்தினுக்கிறேன் நான். நான் எவ்வளோ பெரிய சேவை பண்ணிக்கிறேன் தெரியுமா உனக்கு அப்படின்னா, ஒரு நாடோடி பய நாய்ப்பய, குடும்ப குழந்தைங்க அங்கே பசியால் வாடி தெரியுது, இவர் குடிக்கிறாராம். புத்தி நமக்கு வேணுங்க, என் குடும்பம் அதில் தாங்க கெட்டு போச்சு. ஒரு அருமையான அழகான பையன், ரெண்டாவது பையன், நல்ல பையன், ரெண்டு படம் ஹீரோ நடிக்க வச்சேன். அவன் இந்த விஸ்வரூபம்னு ஒரு பத்திரிகை நடத்தி, அந்த பத்திரிகாரெல்லாம் ஒரு பார்ட்டி நடத்தான் அவன் ஈவினிங்கில், அவன்லாம் குடிச்சிட்டு ஒழுங்காகிட்டான். என் பையன் கெட்டு குட்டி சேவராகி 14 மணி நேரம் குடிக்க ஆரம்பித்து ரெண்டு நாளாக நான் அழுதுகிட்டு இருக்கேங்க. அவன் பொண்ணு வந்து டாக்டர், செகண்ட் இயர் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்,
பையன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு 60,000 ரூபா சம்பாதிக்கிறான். ரெண்டு குழந்தைகளும் கதறது பாருங்க. அவனை அப்பா இவர் தான் என் அப்பான்னு சொல்ல முடியல, இவர் தான் என் தாத்தான்னு சொல்ல முடியுது. எங்க தாத்தா பெருமையோடு இருக்கிறார், எல்லாருக்கும் நல்லது பண்ண, எங்க அப்பா இவன் தான் சொல்ல முடியல. என் மருமக 1.5 லட்சம் சம்பாதிக்குதுங்க, ஜப்பான் மொழி படிச்சுட்டு 1.5 லட்சம், மச்சான் பொண்ணு கதறி துடிக்குதுங்க. குடும்பமா இல்லைங்க, அது வச்சுதான் வேதனை எனக்கு. அப்போ என் குடும்பமும் இதனால் பாதிக்கப்படும். இத்தனை நிறைய குடும்பங்க தமிழ்நாட்டில், லட்சக்கணக்கான குடும்பம் பாதிச்சிருக்கு. அதனால நான் மு.க. ஸ்டாலின் அவர்களை கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கொள்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிருங்க. உடனே குறைக்க முடியாது, கொஞ்சம் ஏன்னா வருவாய் இதை வச்சுதான் கவர்மெண்ட்ல பெரும்பகுதி ஓடுது. அதனால கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி, வேற ஏங்க மணல் கொள்ளை அடிக்கிறாங்க, தாது மணல். அவன் 1 வருஷத்துல கோட்டீஸ்வரன் ஆயிடுறாங்க, பல கோடி, பல 100 கோடிக்கு அவன் மட்டும் ஆகிறான். அவன் வந்து அங்க எம்எல்ஏ கொடுக்கறான், அந்த மந்திரி கொடுக்கறான், அந்த அதிகாரி கொடுக்கறான். இதெல்லாம் போக அவனும் கோட்டீஸ்வரன் ஆகிறான். காடு மரங்களை வெட்டி இயற்கை அழித்து, ஆற்று மணலை திருடி, கிரானைட்ஸ் வெட்டி, மலையை வெட்டி கிரானைட்ஸ், இப்படியெல்லாம் யாரோ சமூக ரோதியை சம்பாதிக்கிறாங்களே, அதை அரசாங்கம் எடுத்து நடத்தி அந்த வருவாயை கொண்டு வரட்டும், மக்களுக்கு நன்மை செய்யட்டும். என் தாய்மார்கள் ஒன்று கேட்டுக்கிறேன், இலவசம் வேண்டாமா நமக்கு? அம்மா இலவசம் வேண்டாமா? ஏன் தெரியுமாம்மா? அதில் முதல்ல ஒரு கமிஷன் அடிக்கிறாம்மா. நீங்கள் போய் அந்த பொருளை வாங்கினா அது 2,500 ரூபா இருக்கும்மா. அவன் 3,000 ரூபாய்க்கு வாங்கி 500 ரூபா ஒன்றுத்துக்கு அடிக்கிறாங்க. அது மட்டும் சரியான பொருளாகவும் இருக்காதுமா. அது எந்த பணத்தில் வாங்குறான்னு முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்கள் நம்ம வீட்டில் இருக்க பிள்ளையோ புருஷனோ காலிலிருந்து உழைச்சி கொண்டு போய் அது ரூபாயை கொடுறாருன்னு 300 ரூபா செலவு பண்ணி குடித்து தள்ளாடி குடும்பத்தை அழிக்கிறானே, அந்த பணத்திலிருந்து வருவாய் போய் கவர்மெண்ட்டுக்கு, அதில் தான் மானியம் இலவசம்னு வழங்குறாங்க. அந்த பணம் நல்லதா நமக்கு? இந்த புருஷன் வேலை செய்த பணத்தை கொண்டு வந்து வீட்டில் அம்மா கிட்ட கொடுக்கட்டும், மனைவி கிட்ட கொடுக்கட்டுமே. அவங்க முன்னெல்லாம் கடுகிட்ட பாலை போட்டு படிக்கல, கடுகிட்ட பாலை போட்டு வச்சாங்களம்மா. ஏதாவது ஒரு அவசரம்னா இந்தா உனக்கு இதே வேலையாக போச்சு, நான் வைக்கிற இடத்தெல்லாம் கண்டுபிடிச்சி எடுத்துட்றேன் அப்படின்லாம் கொஞ்சுவாங்க. ஆக எனக்கு ஏதோ தோணுச்சு, பேசணும்னு தோணுச்சு. இது ஒரு நல்ல படம்மா, அற்புதமான படம். இயற்கையான பிள்ளைகளை நெகி வச்சுருக்காங்க, இயற்கையாக. இந்த தம்பி ஹீரோ. என் ரூமுக்கு இந்த தம்பி என் ரூமுக்கு கூப்பிட்டு வந்து இவர் தான் ஹீரோன்னாரு. மற்றவன் தான் ஐயா இவரா ஹீர அருணா, நான் வாழ்த்தினேன். ஏன் தெரியுமா? உட்காரணும். ஜெய்சங்கர்னு ஒரு நடிகர் இருந்தார், ஜெய்சா. அவர் வாகினி ஸ்டுடியோக்குள்ளே போகும்போது அந்த செக்யூரிட்டி இருக்கான் பாருங்க கேட்டில், அவன் குட் மார்னிங் அப்படின்னு ஜெய்சங்கர் ஹீரோ அந்த வாட்ச்மேனுக்கு குட் மார்னிங் சொல்லுவார். அப்புறம் நண்பர் என்ன வாட்ச்மேனுக்கு வந்து நாளைக்கு அவன் ஹீரோ ஆயிடுவான்டா, ஏன்னா எந்த பயலாலும் ஹீரோ ஆக முடியும் என்பது. அதிர்ஷ்டம் இருந்தால், உனக்கு தலையெழுத்து சரியா இருந்தா நீ எதுவாக வேண்டுமெல்லாம் வரலாம். முயற்சி இருக்கணும், கடின முயற்சி. இந்த முருகன் என் தம்பி, அவன் திருமண ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு போனா காப்பி வாங்கி கொடுப்பான். நான் எதிர்பார்க்கவே இல்லை என்ன அழகா பண்ணியிருக்கான், அவனுக்குள்ள எப்படி ஒரு நடிப்பு திறன் வந்தது. ஆனா வந்துருவான், அவன் வந்துருவான். வணக்கம் தம்பி, வணக்கம். முன்னாலே அட்வான்ஸா போட்டு வச்சுக்கிறேன், ஏன்னா இதே மாதிரி ஒரு பரட்ட தலை என் தம்பி யோகி பாபு பெரிய ஹீரோ ஆயிட்டான். இப்போ பரட்ட தலையெல்லாம் ஹீரோ ஆயிடுவான் போலீங்க, அதுல வருவாங்க. அதில் யாரும் இல்லை, யோகி பாபு நல்ல தம்பி, அருமையான தம்பி, நல்ல குணமுள்ள தம்பி, வரணும். இந்த மாதிரி தம்பிகள் நம் தமிழ் தமிழ்நாட்டில் நம்ம தமிழை வரணும். நல்ல எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது, உடம்பு முடியல. வாழிய செந்தமிழ், வாழ்க நெற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. இந்த லேபர் நல்ல வெற்றியை பெறணும், மக்கள் மனதை பிடிக்க வேண்டும், படம் எடுத்தவர்களுக்கு பலன் தர வேண்டும். நன்றி, வணக்கம்.